நான் கோபி அண்ணாவோட நான் டெய்ஸில அவரோட ஒர்க் பண்ணேன். பயங்கரமா நடிச்சிருந்தாரு. இத வேற லெவல். இது இது மாதிரி நடிக்கவே முடியாது. அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தாய் பாசம்னா என்னன்னு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அழுவல அவ்வளவு, நான் ஆல்மோஸ்ட் அழுதுட்டேன். என்ன சொல்றேன்னு தெரியல. இட் வாஸ் அன் ஆசம் பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா எல்லாரும் இது ஒரு நல்ல காஸ் சப்போர்ட் பண்ணணும். நானும் என்னால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுவேன். நன்றி. உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்தது இல்ல? நீ வந்து சாவட்டுக்கு முன்னாடி ஏதாவது உலகத்துக்கு செஞ்சுட்டு சாவ, நீ முதல்ல சும்மா சேர்த்துறாத அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம்னு, இதே ஸ்டேஜ்ல நான் 1000 முறை, நான் ஒரு 1000 முறைன்னா சாரி, ஒரு 100 முறை வந்திருப்பேன். ஆனா இந்த மாதிரி நான் அழுததே கிடையாது. எனக்கு அந்த ரெண்டு பேருக்கும் என்னோட ஹேட்ஸ் ஆஃப். அந்த அம்மாவா இருந்தவங்களுக்கும் நம்ம மைண்ட் ஆஃபீஸாருக்கும் அமேசிங். ஒவ்வொருத்தரையும் நான் அபூர்வ சகோதரர்கள் படம் போயிருந்தேன். அப்போ அந்த லவ் ஸ்டோரி, கமலை வந்து ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணாம ஃபெயிலியர் ஆயிடும். எங்க அம்மா பக்கத்துக்கு தாத்தாரியா இருந்துக்கிறாங்க. என்னம்மா லவ் குரூப் பண்ணாதரா, அப்புறம் கஷ்டமா இருந்தா அப்படின்னாங்க. பட் டு பி ஃப்ரேங்க், என்ன 3 பொண்ணுங்க லவ் பண்ணாங்க. ஓப்பனா சொல்றேன், அதுல நல்ல பொண்ணா தேர்ந்தெடுத்து என் மனைவி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. என் லவ் மேரேஜ் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் அவங்க தாளாக்கும் போது அந்த கையை, அப்புறம் அவர் கீழே லாஸ்டா ஊர்ந்து போது அந்த கண்ணு, எல்லாத்தையும் பார்த்து அவ்வளவு பிரமிச்சு போய் உட்கார்ந்து இருக்கேன். நானே இந்த மாதிரி அதான் நிறைய ஷோ பார்த்திருக்கேன். இந்த மாதிரி சத்தியமா என் வாழ்க்கையில ஒரு ஷோ நான் பார்த்ததே கிடையாது. மைனா சிரிக்க வைக்கிறதான் நினைச்சிருந்தாங்க. இன்னைக்கு நான் மட்டும்தான் அதை நினைச்சிருக்கேன். பட் ஆனா இங்க பெரிய பெரிய ஜாபகங்கள் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷனா நான் 5000 ரூபீஸ் நான் தரேன். நான் ஏன்னா நான் வந்து ஐ ஆம் நாட் எ ஸ்பெக்டேட்டர். எந்த விஷயத்த நான் ஸ்பெக்டேட்டரா இருக்க ஆசைப்பட மாட்டேன். ஐ வாண்ட் டு பி எ பார்ட் ஆஃப் தட். நான் பார்க்காதான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எந்த ஒரு விஷயம் அதை உள்ளே இறங்கி நான் செய்யணும்னு ஆசைப்படுவேன். என்னை பத்தி சொல்லவே இல்லை, அவரே சொல்லிட்டோம். நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சத்தியமூர்த்தி சார் வந்து ஒரு என்ஜிஓ வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு, டிசபிள் சில்ட்ரன்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ற நிறைய விஷயங்கள். இவ்வளவு நாள் காக்க வந்து மன்னிச்சுக்கணும். முதல் மணிப்பு எங்களை பெரிய மனசு கொண்டு மன்னிக்கணும். சாரி, ஒரே ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க, நான் டெட்டப் பண்ணிருக்கேன். இனிமே எந்த அம்மாவும் என் அம்மா மாதிரியும் இந்த அம்மா மாதிரியும் உலகத்துல அழவே கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் என்னால முடிஞ்ச விஷயத்த நான் சமூகத்துக்கு கண்டிப்பா செய்வேன். நீங்களும் செய்யுங்க தயவுசெய்து. இனி எந்த அம்மாவும் தான் குழந்தை இப்படி பிறந்துட்டானே சத்தியமா அழகக்கூடாது. இந்த உலகத்தை ஒட்ட ஒரு அம்மா கூட அழகக்கூடாது. அதுக்காக தான் என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் நன்றி. தேங்க்யூ எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி. மேன்மக்கள் எல்லாரும் மேல நின்றுருக்காங்க, ரொம்ப நாள் நிற்க வச்சிருக்கோம். எங்களால் வந்து எதுவும் சொல்ல முடியல சாருக்கு மன்னிக்கணும். அதே மாதிரி இதுல இருந்து ஒரு 6 பேருக்கு ஒரு அவார்டு கொடுத்தா பார்க்க பண்ணியிருக்கோம். முதல் ஸ்டார்டிங் தான் இந்த இதுல இருந்து ஒரு அப்ரிஷியேஷன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் ஒரு பாராட்டு தேவை. அந்த பாராட்டு அடுத்த நேரத்தில் தூண்டி விடும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்த இப்பதான் தோங்கியிருக்கும். நீங்க பெரிய மக்களாகிய இந்த 6 பேர் இதுல இருக்காங்க. எங்களுக்கே தெரியாது யாருக்கு அவார்டுன்னு, நீங்க தான் அதை சொல்லணும். ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, அதுல வந்து ப்ராமிசிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் பிரகாஷ் பார்த்திருக்கேன். ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது எவ்வளவு வலின்னு தெரியுது.
சோ அம்மா எப்படி இருந்தாலும் தெய்வம் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே தான் இருக்கும். அம்மாவோட தவிப்பு தான் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த குழந்தைங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு நம்மளால உணர்ந்து பார்க்க முடியல. பட் அம்மாவா எப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறதுனால நல்லாவே தெரியுது. சோ இனிமே அந்த மாதிரி குழந்தைங்க பிறக்க கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கணும். இருக்கிற குழந்தைங்க நல்லா பாத்துக்கணும். தேங்க்யூ சார், சூப்பரா இருந்தது ஷோல பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாரும் அவ்வளவு நல்லா இருந்தது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. என்ன அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வருஷமும் வந்துடுறேன் கண்டிப்பா. உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வாழ்க்கையில ஒரு நல்ல தருணத்துக்காக பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவோ சினிமா பார்த்துருக்கோம், எவ்வளவோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், சில இடங்களுக்கு ஏண்டா போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போயிடும். எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஃபுல் டே இருக்க சொன்னா கூட நான் இருப்பேன், அப்படி ஒரு மனநிலை தான் நான் உண்மையிலேயே இருக்கேன். சும்மா பெருமைக்காகவோ சம்பக்கத்துக்காகவோ நான் சொல்லவே இல்லை. பாலா மேம் மூலமா தான் எனக்கு கோபி சார் தெரியும். அதிகமா அவரை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. கோபி கோபி கோபின்னு நாங்க வீட்டுல காபி சாப்பிடும் போது கூட கோபியை தான் அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. அவரு அவங்களுடைய பையனை பிறந்தனாலதான் சந்திச்சேன். அப்பவே அவருடைய அந்த பழகுற விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேயும் மைண்ட் சின்ன லெவல்ல பண்ணிருந்தாங்க, அப்பதான் பாத்துருந்தேன். உண்மையிலேயே ஒன் ஹவர் எப்படி கட்டி போட முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். இன்னைக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே டக்கு டக்குன்னு ரிமோட்ல போயிடுவோம், கேட்டில் எந்திரிச்சு போயிடுவோம். ஆனா ஒரு மியூசிக்ல வச்சுக்கிட்டு இவ்வளவு ஸ்கோர் பண்றது வந்து உண்மையில ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு இயக்குனர் சொன்னார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது, டைட்டானிக் படம் பாரு, படத்துல முன்னால நடிக்கிறவங்க எல்லாம் பார்க்காத, பின்னால நடிக்கிறவங்கள பாருங்க. அதாவது நம்ம சினிமாவில் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஏன் சார் பார்க்கணும் அப்படின்னா, பின்னால கூட எப்படி நடிச்சிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டைரக்டர் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த படத்தை சவுண்டை மீட் பண்ணிட்டு பின்னால பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரும் அந்த வயலிங் வாசிக்கிறதுல இருந்து நடந்து போறவங்கல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க்கு அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க. அடடா, இது இங்கிலீஷ் காரனாலதான் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அட்மாஸ்பியர் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவா இருக்கும். ஆனா இங்க பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் நான் உத்து கவனிக்க ஒவ்வொரு மூஞ்சியும் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு அவ்வளவு பர்ஃபெக்டா, டேய் நம்மளும் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா பண்ணாங்க. ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கல்யாணக்கார வீட்டுக்கு முன்னால போகும்போது ஒரு பொம்மை அது கல்யாணிக்கிட்டே இருக்குமே, அந்த பொண்ணு அவ்வளவு அழகா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த சின்ன பசங்க பார்த்தா, அந்த சின்ன பசங்க ஒவ்வொன்றும் மைண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு அழகா பர்ஃபெக்டா. அது சவுண்ட்ஸ்ல இருந்து அதுல அந்த அம்மாவை நடிச்சது உண்மையிலேயே எங்க அம்மா அப்பா ரொம்ப இருந்துச்சு. மீனாட்சி அவ்வளவு அழகா பண்ணாங்க. கோபி சார் நான் மெட்ராஸ்ல பாத்திருந்தேன், நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து போன்ல கூட பேசினேன், எல்லாத்தையும் பேசினேன். கார்த்தி சார் சார் உங்கள்கிட்ட பேச மறந்துட்டேன். சரி, அடுத்து சேர்ந்து ஒர்க் பண்ண போறமே அப்ப சேர்ந்து பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். உண்மையிலேயே சூப்பரா இந்த நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஜி மைண்ட் ஸ்டுடியோவில் நானும் ஒரு ஆள், எப்ப வேணாலும் என்கிட்ட என்ன உதவி வேணாலும் எப்ப வேணாலும் உண்மையா ஒரு தம்பி இருக்கான் அண்ணன் இருக்கான்னு நினைச்சு நீங்க என்ன எப்ப வேணாலும் கேட்கணும், நான் எப்ப வேணாலும் ஓடி வருவேன். அதுக்காக இந்த டீம் அவ்வளவு வேணும். உண்மையிலே கார்ல இறக்கி ஏறி வர வரைக்கும் அவ்வளவு வரவேற்பு, அவ்வளவு பர்ஃபெக்டா டெடிக்கேஷனா ஒர்க் பண்றாங்க. இன்னும் இது மிகப்பெரிய அளவுல கண்டிப்பா அடுத்த வருஷம் தாங்களும் சூர்யா சார் நான் ஒரு குழந்தைகளுக்கு படம் பண்றோம் கண்டிப்பா. கார்த்தி சார், சூர்யா சார், ரஞ்சித் எல்லாம் அடுத்த வருஷமும் நாங்க சூர்யா சார் சூர்யா சார் எல்லாமே நான் சொல்றேன். எல்லாரும் அந்த டீமோட வந்து இன்னும் இவங்களை பெரிய லெவல கௌரவப்படுத்தும் நான் கருத்துல சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கோவின், எனக்கு தெரியும். நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படிக்கிறப்பவே நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவரோட பிளேஸ், நான் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மைண்ட் ஷோஸ் நான் பார்த்துருக்கேன், நிறைய சவுண்ட்மா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரீட் பிளேலாம் நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் வந்து இந்த டீமோட கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாரும் செம்ம சின்ன பசங்கள்லாம் வந்து நின்னவனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க நின்ன அவங்களோட ஆக்டிங் அவ்வளோ ப்ரெசன்ஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் வந்து செம்ம டீம் ஒர்க். இந்த மாதிரி டீம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நான் ஒரு ஏழு பேர் வச்சு டீம் மெயின்டைன் பண்ண, அதுவே வந்து ஒரு கோஆர்டினேஷனே இருக்காது. எவ்வளோ ரிகர்சல் பண்ண அந்த கோஆர்டினேஷன் இருந்தது, அதுதான் மெயின். அப்புறம் கோபியனை வந்து எவ்வளோ பேரை வந்து சேர்த்து வச்சிருக்காரு. வேற என் ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு அஞ்சாறு பேர் தான் வருவாங்க டெய்லி. ஆனா இவர்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது பொறாமையா இருக்கு. நான் ஏன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்க எல்லாரத்தோட குரல் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். நிஜமா அது வந்து நம்ம எந்த நோக்கத்துக்காக நீங்க செஞ்சீங்களோ அது ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு எமோஷனல்
கனெக்ஷன் இருந்தது இந்த பிளே பாத்திரப்போ எனக்கு. அதுதான் அந்த பிளேயோட சக்சஸ் நினைக்கிறேன். நிச்சயமா அது நிறைய இடத்துக்கு உங்களை கொண்டு போவோம். அந்த டீம் மகிழ்ச்சி வாழ்த்து. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கோபி அண்ணன் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே தெரியும். ரொம்ப நாள் முன்னாடி வந்து ஜூனியர்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடித்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது ஒரு படத்தில் நடித்தாங்க. ஸோ ஒரு நல்ல கலைஞர் அப்படிங்கிறத தாண்டி வந்து அவரை முதல்வரை மீட் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது வந்து இமீடியட்டாக தெரிஞ்சிடும். சில பேர் வந்து அது பழகும் போதே தெரிஞ்சிடும். அண்ட் வந்து இன்னைக்கு அவர் ஷோ முடிச்சுட்டு இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நடித்து பயங்கரமாக பண்ணிட்டு கடைசியில் அந்த ஸ்பீச்சில் வந்து சாரி 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 மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நித்திரதா சொன்னார். அதுலேருந்தே தெரியும் அவரோட நேச்சர் எப்படி அப்படிங்கிறது. அண்ட் வந்து உண்மையிலேயே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு உங்களுக்கும் சரி, இந்த ஜி மைன் ஸ்டுடியோ அப்படிங்கிற மொத்த டீமுக்கும் சரி, இந்த அம்மா அப்படிங்கிற விஷயம் வந்து கோரா அம்மாங்கிற விஷயம் வந்து ஆக்சுவலாக ஒரு பர்சனை குடிக்கிறத தாண்டி வந்து ஒரு அது ஒரு தன்மை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம முதல் தடவை வந்து நம்மளை தாண்டி இன்னொருத்தரை பற்றி யோசிக்கணும், அவங்களுக்கு கேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முத முதல்ல கற்றுக்கிறது வந்து நம்ம அம்மாட்ட தான். அண்ட் வந்து இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு அம்மாவாக ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். அண்ட் எங்களுக்குள்ளேயும் அந்த அம்மா அப்படிங்கிற அந்த அந்த தன்மையை வந்து நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. அண்ட் கலை ஆர்ட் எப்பயுமே வந்து பர்பஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் டு இன்ஸ்பயர் பீப்புள். அண்ட் வந்து அதை வந்து நீங்கள் அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் எங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் சில சமயம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றுமே பண்ணலையே நம்மளாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்து கொடுக்குது. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கும் உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறதுல. அண்ட் வருஷம் வருஷம் பண்ணுங்க, என்னோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கோபால். அம்மாட்ட போயிட்டு ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டிசர்வ்ஸ் டு கோ அண்ட் டெல் திஸ் டு அவர் மதர். இந்த டீம் ஒரு அருமையான டீம், அருமையான பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஆக்டர்ஸ் இருக்காங்க வெவ்வேறு மீடியம்ஸ் தேடுவாங்க, அது சீரியல்ஸாக இருக்கட்டும், ஸ்டேஜாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும். பட் ஐ திங்க் ஹிஸ்ட்ரியானிக்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறது தவிர ஒரு காஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதற்காக ஒரு ஒரு டீமாக ஒரு யூனிட்டாக வந்து இங்கே ஒர்க் பண்ணுது. ஐ திங்க் நம்ம எவ்வளோ தான் வார்த்தைகளில் பேசினாலும் ஆக்ஷன் ஸ்பீக் லார்ஜர் அண்ட் லவுடர் தன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாமல் இவ்வளோ மனசு தொட்டிருக்கிறாரு. இப்போ நம்மளோட வார்த்தைகள் என்ன தான் பண்ண போகிறதுன்னு எனக்கு தெரியல. பட் லவ் யூ சார், மிக நன்றி கடவுளுக்கு. தட் சினிமாவில் ஒரு சில ஸ்டெப்ஸ் வச்சு நான் ஃப்ரண்ட்டில் வந்திருக்கேன் அண்ட் என்னை இன்வைட் பண்ணிங்க. வெரி ஹாப்பி டு பீ ஹியர் சார். ஐ திங்க் யூ ஸ்ட்ரக் காட்ஸ் வித் எவ்ரி ஒன் சிட்டிங் ஹியர். லவ் யூ சார். காட் பிளஸ், காட் பிளஸ். லவ் யூ. என்ன பேசுறதுக்கு தெரியல, ரொம்ப தெரிஞ்சது. சரி சார், எல்லாருமே டீட்டெயிலாக பேசிட்டாங்க. என்னை கூப்பிட்டதுக்கே ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுறேன். ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்தேன். நான் சென்னை ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்தவுடனே, சென்னை வந்தவுடனே நான் வந்து கோபின்னா கிட்ட ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன் ஆக்டிங் கிளாஸுக்கு. இன்றைக்கி நான் சினிமாவில் ஒரு கொரியோகிராஃபராக இருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு கோபினா கிட்ட நான் சேரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அவர் ஆக்டிங் சொல்லியே கொடுக்கல. அவர் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்து டிசிப்ளின். நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஒருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லுவாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. எல்லோரும் அண்ணான் கூப்பிடுவாங்க, தம்பினை ஒரு உரிமையோடு கூப்பிடுவாங்க. அந்த ஒரு டிசிப்ளின் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போவோம் அப்படின்னு என்றைக்குமே எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். நான் ரொம்ப விளையாடத்தனமாக இருப்பேன். ஆனால் இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு சினிமாவில் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவர் கொடுத்த டிசிப்ளின், எனக்கு சொல்லிக் கொடுத்த டிசிப்ளின் தான் காரணம். So thank you Gopina and always you rock. நீங்கள் இன்றைக்கி பண்ண விஷயம் எல்லாமே உண்மையிலுமே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எவ்ரி இயர் நீங்கள் இது பண்ணணும், எங்களோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஐ எம் சுமதி ஸ்ரீனிவாஸ் ஆஃப் பி மேகசீன் அண்ட் வி ரன் ஃபவுண்டேஷன் கால் சோல்மேஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் விச் வி educate the underprivileged of the rural areas. And today I was spellbound by this performance here, because normally for any fundraising program it will be a celebrity performance on the stage
and with other glamour there, but here they had a very meaningful performance, and the whole team did an excellent one. I think they, each one of them, you know, if you have noted very minutely, even the smallest one who came here on the dais gave such beautiful expression. I think that was very much well noted and highly appreciated. And now from our magazine and the Soulmates Foundation, we would like to sponsor a child education for the G-Mime Studio and for the Anbu Malar for this year. Thank you so much. And I request Mala ma'am to come up on the stage, please. Ellarkum vanakkam. In the program ke enna koopadhukku Gopinath ku mudhal nandri. In the Mime Show la na feel pannad enna na ஒவ்வொரு ஸ்பெஷல் குழந்தையும் எவ்வளோ பெயின் கோத்ரூ பண்ணுறாங்க இந்த சொசைட்டியில். இதை நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம இதை மைண்ட் பண்ணிக்கிறதும் இல்லை, இதை பற்றி திங்க் பண்ணிக்கிறதும் இல்லை. ஆனால் இந்த ஒரு மைம் ஷோவில் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எவ்வளோ தடவை அழுதேன்னு எனக்கே தெரியல. இதை வந்து எங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டேஜில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கு மேலே இவ்வளவு குழந்தைகள், இவ்வளவு குழந்தைகளுக்கு கோபிநாதன் அம்மான்னு நான் நினைக்கிறேன். அம்மாக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு மீனிங் கொடுத்துருக்காரு. அதாவது எனக்கு கண்டிப்பாக அங்கே உட்காந்து சீட்டில் உட்காந்துருக்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு, ஒன்னா அம்மாவை கூப்பிட்டு வந்துருக்கணும், இல்லாட்டினா இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் நேரம் நான் வீட்டுக்கு தான் போகிறேன், ஃபர்ஸ்ட் அம்மாவை தான் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்ஸ்ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கட். நான் வந்து கோபியோட நீண்ட நாள் நண்பர். அவர் தனி மனிதனாக இருந்தப்போ இருந்த அதே அன்பு அதே சகோதர பாசத்தோடு இணைக்கி இருக்காரு. ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்காரு. திரைப்படத்துறைக்கு நிறைய நல்ல நடிகர்களை கொடுத்துட்ருக்காரு. சொசைட்டிக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துட்ருக்காரு. அவரை ஆதரிக்கணும். அவர் தான் என்னுடைய நண்பர். தேங்க்யூ. சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் மறந்துருப்போம். நாங்களாம் சின்ன பசங்க, தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பெரிய மக்கள் கண்டிப்பா மன்னிச்சிட்டு நினைக்கிறேன். அந்த மன்னிப்புன்ற வார்த்தை கரவஷத்தை குறித்து செஞ்சு கொடுவோம். எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு தாயை போற்றிய இது, இத ஒண்ணுமே சொல்லவில, இதுக்கு எல்லா தாய்மார்களும் தலைவர்கள். ஒரு தாய்மையை போட்டு நிகழ்ச்சி நம்மளால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா செய்யணும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே நர்வஸா இருக்கு, எனக்கு பேச முடியல. நன்றி, வணக்கம்.